என்றது செய்வோம் இயலாதவர்க்கே என்ற சொல்லை செய்து காட்டியுள்ளனர் கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள். நேற்று இரவு நெல்லை டவுன் காட்சி மண்டபம் மேலே மவுண்ட் ரோட்டில் ஆதரவற்ற மனநிலை பாதித்து உடம்பெல்லாம் புழுதிப்பட்டு சட்டை கிழிந்து சாப்பிடாமல் மயக்க நிலையில் ஒருவர் இருந்துள்ளார். அவரை கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் மீட்டு கருணை கதிர் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவரை சுத்தம் செய்து பின்னர் உணவு வழங்கி டவுன் காவல்துறையின் உத்தரவை பெற்று மகாராஜா நகரில் உள்ள ஆர் சோயா என்ற தற்காலிக முகாமில் சேர்த்துள்ளனர். இவரை போன்று வேறு யாராவது நீங்கள் பார்த்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார்கள். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கருணை கதிர் இல்லத்தில் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கி வருகின்றார்கள். சக மனிதர்களை நேசிப்போம். கருணை கதிர் ட்ரஸ்ட்.